ஆண்டவருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, நம் கடவுள் நம்மோடு இருக்கிறவர். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விடுவிக்கும் கடவுள் உன் தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் நம்மோடு, கவலைகள் நமக்கேது என்று நாம் பாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டபோது மோயிசனிடம் ஆண்டவர் நாமே இருக்கிறவராக இருக்கிறவர் என்று போய் சொல் என்றார். இசையா புத்தகம் 7:14 கன்னிப்பெண் வழியாக கருதுற்று கடவுளி உலகிலே பிறப்பார் என்றபோது அவருக்கு இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிறார். நம் கடவுளுடைய பெயர் நம்மோடு இருப்பதுதான் அவருடைய பெயர். யோவான் 1:14 வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே நம் மத்தியிலே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசு என்றால் நம்மை விடுவிக்கிறவர், நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்கிறவர் என்று கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவை அழைத்த கடவுள் எரேமியா புத்தகம் 1:8 அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். ஆக தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. கடவுள் நம்மை விட்டு அகழ்வதும் இல்லை, அவர் நம்மை விட்டு போய்விடுவதும் இல்லை. உன்னை காக்கும் தேவன் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ மலை உச்சிக்கு போனாலும் பாதாளத்திற்கு போனாலும் அங்கே அவர் இருந்து உன்னை காக்கிறவராக இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாமல் அஞ்சாமல். ரோமர் 8:31 கடவுள் உன் சார்பாக இருக்கிறார், யாருக்கு நீ அஞ்ச வேண்டும்? கடவுள் உன் சார்பாக இருக்கும்போது யார் உனக்கு எதிராக இருக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை, இறை நம்பிக்கையை உங்களுக்குள் பெற்றுக்கொண்டு தனிமைதான் உங்களை பலவீனப்படுத்தும். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நினைக்கும் போதும் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், இயேசு துன்பப்படும் போது சீடர்களும் இஸ்ரவேல் மக்களும் புதுமைகளை கண்ட மக்களும் புண்ணியங்களை பெற்ற மக்களும் அவரை கைவிட்டு சிலுவையில் அறைய கையளித்தாலும் தந்தை அவரோடு இருப்பதை உணர்ந்தார். நான் கைவிடப்பட்டாலும் நான் தனியாக இல்லை, என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்று இயேசு உணர்ந்தது போல நம்மையும் நம்முடைய துன்ப வேளையில், கஷ்டமான வேளையில், கைவிடப்பட்ட வேளையில், தாங்க முடியாத துன்பத்தில் வல்லமையுள்ள கடவுள், வலிமையளிக்கின்ற கடவுள், விடுவிக்கின்ற கடவுள், இயேசுவாக இருந்த துன்பங்களை, நோய்களை, பேய்களை விரட்டி அடித்து விடுதலை அளித்த இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்தில் புனித சூசையப்பர் நம்மை அன்பொழுக அழைக்கிறார். ஆண்டவருக்குள் நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார். அசைவுறாமல் உறுதியோடு கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்பிக்கை வைத்து நம் விசுவாச பயணத்தை இன்றைய நற்செய்தி வழியாக நம்மை வாழ அழைக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, துன்பம் ஒரு மனிதனை துவண்டு போகச் செய்யும். துன்பத்தில் மீள முடியாமல் தவிக்கிற போது, அடிமேல் அடிபடுகின்ற போது, படுகின்ற காலிலேயே படுகின்ற போது, எல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் இறைவனும் கைவிட்டு விட்டதாக புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். பையன் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், துன்பம் வருங்கால் நகுக என்பார். இதையே கண்ணதாசன் அழகாக பாடல் வரிகளிலே, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவரும் சரிங்க என்று பாடுவதை நாம் கேட்டிருப்போம். நாம் சந்திக்கும் துன்பங்கள், இன்னல்கள், கஷ்டங்களை குறித்து அந்த துன்பங்களை பார்த்து ஏளன சிரிப்பு புரிய இறைவன் நம்மை அழைக்கிறார். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கேலி புன்னகை செய்ய, இந்த புன்னகை என்னும் ஆயுதம் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில், யார் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார் என்ற உறுதிப்பாட்டிலிருந்தும், தனித்து விடப்பட்டாலும் தனிமையை உணராத அமைதி, மருத்துவர்கள் கைவிட்டாலும் மனந்தளராத அமைதி ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தி தம் சீடர்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்தவர்களை துன்பத்திலும் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு தைரியமாக நற்செய்தியை அறிவிக்க அழைப்பதை பார்க்கிறோம். இறைவன் மீதும் அவரது இடைவிடாத உடனிருப்பின் மீதும் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை தவிர நமது அச்சத்தை, பயத்தை, தனிமையை, துயரத்தை விரட்டியடிக்க வலிமை மிக்க வேறு ஆயுதம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? துன்பமில்லாத வாழ்வு இல்லை. துன்ப வேளையில் கலங்காதிருக்க வேண்டும். துன்பத்தில் அமைதியாக இருந்து வரும் துன்பங்களை எதிர்கொண்டால் வாழ்வை எளிதாக வென்றுவிடலாம் என்னும் வாழ்வியல் அடிப்படை தத்துவத்தை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். அவர் சிறுவனாக இருக்கும்போது அவர் கையிலே பழங்களோடு நடந்து போகிறார். அந்த இடத்திலே பல குரங்குகள் ஒன்று சேர்ந்து அவரை துரத்துகிறது. அவர் பயந்து நடுங்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடுகிறார். குரங்குகள் பெரிய குரங்குகளாக அவரை விரட்டி கொண்டிருக்கிறது. அந்த விவேகானந்தர் இளைஞனுக்கு ஓட முடியவில்லை.
அவர் என்ன செய்வதென்று முழித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு துறவி அவரிடம், இளைஞனே, உன்னை யார் துரத்தினாலும், எந்த துன்பம் துரத்தினாலும் நீ ஓடுகின்ற வரை துன்பம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். உன்னை துரத்தி கொண்டிருக்கிற குரங்குகளை எதிர்த்து நில். அந்த குரங்குகளை நோக்கி நீ நடைபோடு. உன்னை கண்டு அஞ்சி அந்த குரங்குகள் ஓடிவிடும் என்று சொல்ல விவேகானந்தர் நிற்கிறார். நின்று அந்த குரங்குகளை முறைத்து பார்க்கிறார். அதன் பின்பு அந்த குரங்குகளை நோக்கி அவர் தைரியமாக நடக்கிறார். அந்த குரங்குகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. வியக்கிறது, பயப்படுகிறது, பம்முகிறது. அந்த விவேகானந்தர் நெருங்கி சென்ற போது அந்த குரங்குகள் எல்லாம் காட்டுக்குள் ஓடிவிட்டதாம். தேவ பிள்ளைகளே, நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் இந்த குரங்குகள் போன்றதுதான். அவற்றுக்கு அஞ்சி ஓடினால் அவை நம்மை துரத்தும். தைரியமாக எதிர்கொண்டால் அவை நம்மிடமிருந்து பயந்து ஓடிவிடும். வாழ்வின் துன்பங்கள் வரும் ஆறுதல் கொள், தைரியமாயிரு என்கிறார் இயேசு. அடுக்கடுக்காய் துன்பம் வந்தாலும் கடவுளின் உடனிருப்பை கண்டவன் முன்னால் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்து போகும். இன்பம் துன்பம் இரு தருணங்களிலும் பொங்கி பூரிக்காமலும் தொய்ந்து துவளாமலும் உள்ள சமநிலையோடு அமைதியோடு வாழ்வதுதான் இறை நம்பிக்கையாளர்களான கிறிஸ்தவர்களின் வாழ்வாகும். கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனெனில் புனித பவுலடியார் ரோமருக்கிளை திருமுகம் 5:5 கூறுகிறார், நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் எல்லாம் பொழியப்பட்டிருக்கிறது என்று கூறுவதை நாம் உறுதிபட வாசித்து தியானிக்க வேண்டும். எரேமியா புத்தகம் 1:8 கடவுள், அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதிபட எரேமியாவின் கரம் பிடித்து அவரை அச்சத்திலிருந்து இறைவனின் உடனிருப்பில் உறுதிபட அழைப்பதை பார்க்கிறோம். மே 30 நற்செய்தி பகுதியாக யோவான் 16:29-33 உள்ள பகுதி தரப்பட்டிருக்கிறது. தனது துன்ப பாடுகளில் புதுமைகளை கண்ட மக்களும் 3 உடனிருந்து தன்னோடு பணி செய்த சீடர்களும் தன்னை கைவிட்டு விட்டு ஓடிப்போனார்கள். என்னை தனியே விட்டுவிட்டார்கள். இருப்பினும் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று இயேசு உணர்ந்ததனால்தான் தனி ஒருவராக கடவுளுடைய திட்டத்தை உலகம் மீட்கும் பணியை சிலுவை பாடுகள் வழியாக மரணத்தின் வழியாக இயேசுவால் செய்து முடிக்க முடிந்தது. உலகத்தாலும் உடனிருந்த சீடர்களாலும் கைவிடப்பட்ட நிலையிலும் யார் என்னை கைவிட்டாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்று இயேசு நம்பினார். இங்கே தந்தை என்பது கடவுளை குறிக்கிறது. தந்தை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று இயேசுவை போல் நம்புவோம். அதுபோல தன் சீடர்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் அவர்கள் துணிவோடு இருக்கலாம். ஏனெனில் இயேசு உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டார். உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களை விட்டு உலக முடியும் வரை நான் பிரிய மாட்டேன் என்று நம்புகிறார். ஆக இயேசு யார்? மறுபடியும் கடவுள் சீடர்களோடு இருந்தார், அவர்களை வழிநடத்தினார். தூய ஆவியானவரை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மோடு இருக்கும். நம்மை வலிமையுள்ளவர்களாய் ஆற்றல் மிக்கவர்களாய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாய் வாழ அவர் நமக்கு துணை புரிவார், நம்மை வழிநடத்துவார், ஆற்றல் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியார் கடவுள். ஆக இயேசுவோடு இருந்த கடவுள், இயேசுவோடு இருந்த தந்தை கடவுள், சீடர்களோடு இருந்த இயேசு ஆண்டவர், நம்மோடு இருக்கிற தூய ஆவியான கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்புவோம். இயேசு உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், உங்களோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டுகிறார் நமக்கும். தந்தை கடவுள் தன்னோடு இருக்கும் நம்பிக்கையில் இயேசு சிலுவை பாடுகளை தைரியமாக எதிர்கொண்டது போல அவருடைய அன்பு சீடர்கள் இயேசு கிறிஸ்து தங்களோடு இருப்பதை நம்பியதால் தான் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வேதகலாபனை மரணத்திலும் அஞ்சாமல் சோர்ந்து போகாமல் உலகம் அனைத்திற்கும் சென்று நற்செய்தியை போதித்து வேத சாட்சிகளாய் மறிக்க முடிந்தது. இந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்த பவுலடியார் புலிப்பியர்கள் திருமுகம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று கூறுகிறத உறுதிபட கூறுவதை பார்க்கிறோம். புனிதர் ஆயப்பர் கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்த 1 Peter 5:7 உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் உங்கள் கடவுள் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று கிறிஸ்தவர்கள் துன்பப்படும் போது அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். நான் வாழ்ந்த கிராமத்திலே குடிதண்ணீர் எடுக்க ஏறக்குறைய 2 தொலைவு நடந்து செல்ல வேண்டும். பெண்கள் குடிதண்ணீரை சுமந்து கொண்டு குடிதண்ணீர் பானையை தலையில் சுமைந்து கொண்டு தொலை தூரம் நடந்து வர வேண்டும் என்பதனால் தண்ணீர் சிந்தாமல் சிதறாமல் இருக்க தண்ணீருக்குள் அவர்கள் சில இலைகளை கழுவிவிட்டு அந்த இலைகளின் கொலைகளை போட்டு தண்ணி சிந்தாமல் பார்த்து கொள்வதை பார்த்திருக்கிறேன். நமது வாழ்வில் குழப்பங்கள், சவால்கள், துன்பங்கள் பொங்கி வரும்போது நாம் எங்கும் ஓடி எதிலும் அடைக்கலம் தேடாது
நாம் சோர்ந்து போகாமல் விழுந்து விடாமல் தடுமாறி விடாமல் இருக்க, அந்த பெண்கள் இலைகளையும் கொலைகளையும் போட்டது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வினுள் அழைத்து அமைதியாக இருக்க, துன்பம் வரும் வேளையிலே, கஷ்டம் வரும் வேளையிலே ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு கற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவரே நமக்கு விடுதலை அளிக்கும், அமைதி அளிக்கும் ஆண்டவர். துன்பத்தில் நாம் துவண்டு நம்பிக்கை இழந்து தோற்று போக காரணம் இயேசுவிடம் திரும்பி வர கற்றுக்கொள்ளாததுதான் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபட விளக்குகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கே, நாம் செய்கின்ற நன்மைகளுக்கே, நற்செய்தி பணிகளுக்கே, ஆற்றுகின்ற கல்வி பணிக்கும், ஆற்றுகின்ற ஆன்மீக பணிக்கும், மருத்துவ பணிக்கும் நம்முடைய நாட்டிலே எதிர்ப்புகளும் நமக்கு எதிராக தீமைகளும் நம்மை தாக்குகின்ற நிலைகளும் ஏற்படலாம். கடவுள் சில வேளைகளில் துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார். இத்துன்பங்கள் வழியாகவே நாம் உறுதியும் இறையரசுக்கு தகுதியும் பெறுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். புனித பவுலடியார் ரோமருக்கு எதிர்முகம் 5:3-4 வரை இப்படி சொல்லுகிறார், துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்கிறார். ஏனெனில் துன்பத்தால் மனமுறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் என்று ரோமை கிறிஸ்தவர்களின் விசுவாச வாழ்வு பற்றி நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே எத்துணை துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம், தைரியமாக நற்செய்தி அறிவிப்போம். ஏனெனில் உலகின் மீது வெற்றி கொண்ட கிறிஸ்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் துன்பங்களில் இறைவனின் உடனிருப்பை விசுவாசித்து நற்செய்தியை தைரியமாக மகிழ்ச்சியோடு பறைசாற்றுகிறவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவைப் போல துன்பங்களில் துவண்டு கடவுளின் உடனிருப்பை உணர முடியாமல் தவிக்கின்ற கோடான கோடி நம் சுற்றத்தாரிடம் அஞ்ச வேண்டாம், பயப்படாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று ஆற்றுப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அகமகிழ்ந்து வாழ, எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் கருவிகளாக வாழவும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள், உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று பெரியவராகிய அந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார். நூற்றுவ தலைவன் இயேசுவை பார்த்து, நீர் பெரியவர், வல்லவர், என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன் என்று, பெரியவர், 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 நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்று நம்பினாரே, அதுபோல தனிமை நம்மை தடுமாற செய்யக்கூடியதுதான். என்றாலும் நம்மோடு நிறைய பேர் இருந்தும் நாம் தனிமையை உணர்கிறோம் என்றால் அது இன்னும் கொடுமையானது. என்றாலும் நம் வாழ்வில் எது இருந்தும் யார் இருந்தும் பயனில்லை, எல்லாம் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டனர் என்றாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அசைவுறேன் என்ற நம்பிக்கை உணர்வு நம் ஆண்டவருக்குள் பலசாலிகளாய் நம்மை மாற்றுகிறது. இயேசு எல்லோரும் கைவிட்ட நிலையிலும் தந்தை கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை நம்பியதால் தன்னிடம் தனிப்பட்ட பலம் இருப்பதை உணர்ந்தார். இயேசுவின் சீடர்கள் துணிவுடன் இருக்குமாறு தூண்டினார். இயேசு தங்களோடு இருப்பதை சீடர்கள் உணர்ந்ததனால் துணிவோடு நற்செய்தி அறிவித்தார்கள். வல்லமையுள்ள தந்தையாகிய கடவுளும் அவருடைய அன்பு மகன் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவும் அவர் வழங்கிய கொடையாகிய கடவுளின் வல்லமை தூய ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறார் என்று கனவின் முனித சூசையப்பரை போல் தைரியமாய் விசுவாசிகளாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ்வோம். துன்பம் நம்மை கண்டு ஓடும், நாம் துன்பத்தை துரத்தி நம்பிக்கையாளர்களாய் மகிழ்ச்சி மிக்கவர்களாய் தைரியசாலிகளாய் இயேசுவின் அச்செய்தியை பறைசாற்றும் சாட்சிகளாய் வாழ, துன்பத்தை துரத்தக்கூடிய தைரியசாலிகளாய் மாற வல்லமையான நம்பிக்கை கொண்ட கனவின் முனித சூசையப்பர் நம்மையும் நம் குடும்பங்களையும் தீமை அனைத்திலிருந்தும் காக்கின்ற ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு தீமைகளை வெல்லுகின்றவர்களாய் வெற்றியாளர்களாய் மாற்றுவாராக. இயேசு உலகத்தை வென்றவர், கிறிஸ்தவர்களும் உலகத்தை வென்றவர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றி இந்த நாள் மட்டுமல்ல நம் வாழ்வின் எல்லா நாட்களும் ஆரோக்கிய அன்னை வழியாகவும் நம் அன்பு புனிதர் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் கடவுள் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.